அத்தியாயம் 2. மனதின் செயல்பாடு. நம்முடைய மனதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று பிரித்து விளக்கம் கொடுக்கிறார்கள். நாம் நம்முடைய கருத்துக்களை விளக்கும் வசதிக்காக நம்முடைய மனதை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொண்டுள்ளோம். அடிமனது மற்றும் வெளிமனது என நாம் இரண்டாக பிரித்துக் கொண்டுள்ளோம். அடிமனது என்பது நம்முடைய இயல்பு. பிறக்கும் போதே நாம் சில இயல்புகளோடு பிறந்துள்ளோம். நம்முடைய வாழ்வில் நாம் எத்தனையோ விதமான அனுபவங்களை அடைகிறோம். அவற்றின் மூலமும் நமது இயல்பில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்படி நமது இயல்புகள் அனைத்தும் தங்கியிருக்கும் பகுதியை தான் நாம் நம்முடைய அடிமனது என்று கூறுகிறோம். நாம் பலவற்றை தெரிந்து வைத்துள்ளோம். அவையெல்லாம் நினைவு குறிப்புகளாக நாம் சேகரித்து வைத்துள்ளோம். நாம் கற்றுக்கொண்ட எவ்வளவோ செய்திகள் உள்ளன. நாம் தெரிந்து கொண்ட எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள் உள்ளனர். இவையெல்லாம் நினைவு குறிப்புகளாக நம்மிடம் இடம்பெற்றுள்ளன. இவற்றை நாம் நம்முடைய மெமரி அல்லது நினைவு தொகுப்பு என்று கூறுகிறோம். இவற்றையும் நம்முடைய அடிமனம் என்று கூறிவிடலாமா? இவை அனைத்தும் இடம்பெறும் இடம் நம்முடைய அடிமனம் என்று கூறிவிடலாமா? நாம் அப்படி கூறவில்லை. நம்முடைய இயல்புகள் வேறு, நாம் சேகரித்து வைத்திருக்கும் செய்திகள் வேறு. நம்முடைய நினைவு தொகுப்புகளுக்கும் நமது அடிமனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடிமனது என்பது நம்முடைய இயல்புகள், குண அமைப்புகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு பகுதி. வெளிமனது என்பது நாம் இப்போது நேரடியாக அனுபவிக்கும் மனது, நாம் பயன்படுத்தும் மனது. நமக்கு ஏற்படும் அத்தனை சிந்தனைகளும் அத்தனை உணர்ச்சிகளும் இடம்பெறும் இடம் இந்த வெளிமனதே. அடிமனது என்பது நம்மால் எட்டிப்பிடிக்க முடியாத ஒன்று. ஆனால் நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் நமது அடிமனதுதான், நம்முடைய இயல்புதான் காரணமாக அமைந்துள்ளது. உண்மையில் நமக்கு தெரிந்தது நம்முடைய வெளிமனது மட்டுமே. நாம் உணர்வதும் செயல்படுவதும் இந்த வெளிமனதாலேயே. நம் வெளிமனதை கொண்டு எவற்றையெல்லாம் அறிய முடியுமோ அவை மட்டுமே நமக்கு தெரிந்தவையாகும். இந்த வெளிமனதின் எல்லைக்குள் நமது அடிமனது வருவதில்லை. ஆகவே நம்முடைய அடிமனதை பற்றி நேரடியாக நமக்கு எதுவும் தெரியாது. அந்த அடிமனதின் செயல்பாடுகளை மட்டும் நாம் ஓரளவு ஊகித்து அறிந்து கொள்கிறோம். கண்ணுக்கு தெரியும் புகையை கொண்டு கண்ணுக்கு தெரியாத நெருப்பை எவ்வாறு ஊகித்துக் கொள்கிறோமோ அப்படி நம்முடைய அடிமனதின் தன்மையின் காரணமாக நம்முடைய வெளிமனதில் ஏற்படும் அனுபவங்களை கொண்டு நம்முடைய அடிமனதின் தன்மையை ஒருவாறு ஊகித்துக் கொள்கிறோம். நமக்கு கோபமோ பயமோ வெளிப்படுகிறது என்றால் கோபப்படும் இயல்பும் பயப்படும் இயல்பும் நம்முடைய அடிமனதில் இருப்பதை நாம் ஊகித்துக் கொள்ளலாம். கோபமாக வெளிப்படும் உணர்ச்சிகளை நாம் நம்முடைய வெளிமனது என்று குறிப்பிடுகிறோம். கோபத்துக்கு காரணமான நமது இயல்பை நமது அடிமனம் என்று குறிப்பிடுகிறோம். இப்படி நமது மனதானது அடிமனது வெளிமனது என இரண்டாக பிரிக்கப்பட்டு அதனை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நமக்கு தெரிவது, நாம் நேரடியாக பங்கு பெறுவது நமது வெளிமனது மட்டுமே. இந்த வெளிமனதையும் கூட நாம் புரிந்து கொள்ளும் வசதிக்காக இரண்டாக பிரித்துக் கொண்டுள்ளோம். அதனை உணர்வு பகுதி, கான்சியஸ் பார்ட், அறிவு பகுதி, இன்டெலெக்ட் பார்ட் என இரண்டாக பிரித்துக் கொண்டுள்ளோம். உணர்வு பகுதி என்றால் என்ன? அறிவு பகுதி என்றால் என்ன? நமக்கு எத்தனையோ உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, வெறுப்பு, பயம், கோபம், இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் உணர்வு பகுதியை சார்ந்தவை. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி ஏற்படுகின்றன? இவற்றை நாமாக ஏற்படுத்தினோமா? இவைகளெல்லாம் தாமாக ஏற்படுபவை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்கேற்ற உணர்ச்சிகள் தாமாக ஏற்படுகின்றன.
ஒருவர் நமக்கு ஒரு பரிசு வழங்குகின்றார் என வைத்துக் கொள்வோம். பரிசு கிடைத்தால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என முடிவு செய்து நாம் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதுபோல நமக்கு சொந்தமான ஒரு விலை உயர்ந்த பொருளை ஒருவன் அபகரித்து சென்று விட்டான் என வைத்துக் கொள்வோம். இந்நிலையில் நாம் வருத்தப்பட வேண்டும் என முயன்று வருத்தப்படுவதில்லை. நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கேற்ப மகிழ்ச்சியும் வருத்தமும் தாமாகவே ஏற்பட்டு விடுகின்றன. அந்த உணர்ச்சிகளை நாம கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும்? ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் சினிமாவில் நடிப்பதாக வைத்துக் கொள்வோம். டைரக்டர் நம்மை நடிக்க சொல்கிறார். பயப்படும்படியாகவோ வருத்தப்படும்படியாகவோ நடிக்க சொல்கிறார். நாம் நமது முகத்தில் அந்த உணர்ச்சிகளை காட்டுகிறோம், பயத்தையோ வருத்தத்தையோ காட்டுகிறோம். ஆனால் அவை உண்மையான உணர்ச்சிகளாக இருக்குமா? உண்மையான உணர்ச்சிகளாக இருக்கும் பட்சத்தில் அவை நமது நரம்பு மண்டலங்களையும் இரத்த ஓட்டத்தையும் இருதய துடிப்பு மற்றும் சுவாசத்தையும் பாதிக்கும். நடிப்புக்காக நாம் உருவாக்கிய உணர்ச்சிகள் இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. முகத்தோற்றத்தில் மட்டுமே சில மாற்றங்களை காட்டும். அவை உண்மையான உணர்ச்சிகளே அல்ல, அவை வெறும் தோற்றங்கள் மட்டுமே. உண்மையான உணர்ச்சிகள் அனைத்தும் இயற்கையாக ஏற்படுபவை. அவை நமது நரம்பு மண்டலங்களில் செயல்படக்கூடியவை. ஒருமுறை ஒரு விலங்கியல் மருத்துவர் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒன்றை விவரித்தார். அவர் மலைக்காட்டினுள் யானை ஒன்றிடம் மாட்டிக்கொண்டார். அவர் யானையிடமிருந்து தப்பிவிட்டாலும் மரண பயத்தில் அவரது உடைகளெல்லாம் நனையும் அளவுக்கு வியர்வை ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு பயத்தை நாம முயன்று கொண்டு வர முடியுமா? அது இயற்கையால் வந்தால்தான் ஆயிற்று. இப்படி நம்மை அறியாமல் நமக்கு ஏற்படும் இந்த பகுதியை உணர்வு பகுதி அல்லது கான்சியஸ் பார்ட் என்று கூறுகிறோம். நம் மனதின் அடுத்த பகுதிதான் அறிவு பகுதி. அறிவு பகுதி என்பது தாமாக ஏற்படும் பகுதி அல்ல, இது நாம சிந்தித்து செயல்படும் பகுதி. நாம் ஒரு கணிதத்தை போடுகிறோம் என வைத்துக் கொள்வோம். அது நம்மை அறியாமல் நடக்காது. நாம சிந்தித்துதான் அந்த கணக்கை நம்மால் போட முடியும். ஒரு மாணவன் அறிவியல் பாடத்தையோ பொறியியல் பாடத்தையோ எடுத்து படிக்கிறான். அவனுடைய முயற்சியின் மூலமாகவே அதில் அவன் பாண்டித்யம் பெற முடியும். அவை எதுவும் தாமாக நடக்காது. நாம் ஒரு தொழில் நடத்துகிறோம் அல்லது அதிகாரியாக இருந்து ஓர் அலுவலகத்தை நடத்துகிறோம். நம்முடைய அறிவின் துணை இல்லாமல் நாம் எந்த பணியையும் செய்திட முடியாது. நாம் இந்த நூலை படித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது நமது அறிவின் துணையுடன் தான் சாத்தியமாகிறது. நாம் ஓர் ஊருக்கு அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பினோம் என்றால் நாம் நம் அறிவை பயன்படுத்தியே நமது பயணத்தை திட்டமிடுகிறோம். பிறகு நம் அறிவை பயன்படுத்தியே அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றோம். நமது அறிவுதான் நமது செயலுக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது. நம்முடைய உணர்ச்சிகள் என்பவை அவையாக செயல்படுபவை. ஆனால் நம் அறிவு என்பது நாம செயல்படுத்துவது. இப்படி நமது வெளிமனது தாமாக செயல்படும் அம்சமுள்ள ஒரு பகுதியாகவும் நாம செயல்படுத்தும் அம்சமுள்ள ஒரு பகுதியாகவும் ஆக இரண்டு பகுதியாக உள்ளது. நம் மனதில் உள்ள உணர்வு பகுதியை நம்முடைய மனோ அனுபவம் என்று கூறுகிறோம். ஒவ்வொரு கணந்தோறும் நம் மனதில் ஏதாவது ஓர் அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நம் மனதில் ஏற்படும் அனுபவங்கள் அனைத்தும் நம் மனதின் உணர்வு பகுதியாகும். நம் மனது சரியாக செயல்படுகிறது என்று திருப்தி நமக்கு உள்ளதா? நாம் திருப்தி அடையும் வகையில் நம் மனது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? மகிழ்ச்சியையும் அமைதியையும் நாம் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் விரும்பும் உணர்வுகள் தான் நமக்கு ஏற்படுகின்றனவா? நமக்கு ஏற்படும் உணர்வுகள் யாவும் அவை போக்கில்தான் ஏற்படுகின்றன. வருத்தமே நமக்கு ஏற்படக்கூடாது என்று நாம் விரும்புவோம். ஆனால் நம்மையும் மீறி வருத்தம் ஏற்பட்டுவிடும்.
பயப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது என எண்ணுவோம். ஆனால் நமது விருப்பத்தையும் மீறி பயமும் கோபமும் ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் நம்முடைய மன இயக்கம் ஏற்பட்டுள்ளது. நமது விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் நம்முடைய மனதை வடிவமைக்கவும் நாம் போராடி விடுகிறோம். இதனால் நம் மனம் ஒரு போராட்ட களமாகவே இருந்து வருகிறது. மனதில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது, ஒரு சீரமைப்பு தேவைப்படுகிறது. நம் மனதினுள் ஒரு ஒழுங்குபாடு தேவைப்படுகிறது. இதனை நாம் மனோவிடுதலை என்ற பெயரில் அழைக்கின்றோம். நம்முடைய மனதானது அது அடைய வேண்டிய இலக்குதான் இந்த விடுதலை. இவை அனைத்தும் நம்முடைய மனதின் ஒரு பகுதியான உணர்வு சம்பந்தப்பட்டவை. நம்முடைய குறவாழ்க்கை எப்படி அமைந்துள்ளது? நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகவும் மாற்றம் தேவை இல்லாமலும் இருக்கிறதா? குறவாழ்விலும் ஒரு ஒழுங்குபாடு தேவைப்படுகிறது. புறவாழ்க்கை என்பது நாம் அனைவருமாக சேர்ந்து திட்டமிட்டு அமைத்துக் கொண்ட சமுதாயத்தின் செயல்பாடுகளாக அமைந்துள்ளது. அனைவரும் சமுதாய உணர்வோடு செயல்பட்டால் எளிதான தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் நலனையே பிரதானப்படுத்தி செயல்படும் போது தேவையில்லாத முரண்பாடுகளே ஏற்படுகின்றன. எனக்கு என்ன தேவை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பொருளுக்கு பலர் போட்டியிடும் சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் அதனை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் உங்களது காரில் பயணம் செய்கிறீர்கள். நீங்கள் வடக்கே இருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்கிறீர்கள். நானும் காரில் பயணம் செய்கிறேன். எனக்கு தெற்கே இருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டியுள்ளது. நாம் இருவரும் ஒரே ரோட்டை தான் பயன்படுத்த வேண்டியுள்ளது. நாம் இருவருமே நமது விருப்பப்படியெல்லாம் ரோட்டை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? நாம் இருவருமே ரோட்டின் இடது பக்கமாக மட்டும் ஓட்டி செல்வோமானால் நாம் இருவரும் ஒருவர் பயணத்தில் இன்னொருவர் குறுக்கிட மாட்டோம். இப்படி நமது புற வாழ்க்கையிலும் ஓர் ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. ஆக நம் அகத்திலும் ஓர் ஒழுங்கு தேவைப்படுகிறது, புறத்திலும் ஓர் ஒழுங்கு தேவைப்படுகிறது. அகத்தையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், புறத்தையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். எப்படி சீரமைப்பது? எப்படி ஒழுங்குபடுத்துவது? மனோவியல் நிபுணர் ஒருவர் கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். சுமார் 1000 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த மனோவியல் நிபுணர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காற்றடைத்த பலூனை வழங்கினார். எல்லா பலூன்களும் ஒரே நிறத்திலேயே இருந்தன. ஒவ்வொருவரையும் அந்த பலூனில் தங்கள் பெயரை எழுதும்படி கூறினார். அனைவரும் தங்களுக்கு கிடைத்த பலூனில் தங்கள் பெயரை எழுதினர். அந்த பலூன்களை எல்லாம் கூட்டம் நடந்த அரங்கத்தின் ஒரு மூலையில் குவிக்கும்படி அவர் கூறினார். எல்லா பலூன்களும் ஓரிடத்தில் குவிக்கப்பட்டன. இப்போது அந்த நிபுணர் கூறினார், இனி நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பெயர் எழுதிய பலூனை கண்டுபிடித்து எடுக்க வேண்டும். அரை மணி நேரத்துக்குள் எடுத்துவிட வேண்டும். அனைவரும் முயற்சித்தனர். அரை மணி நேரம் கடந்த நிலையிலும் 2-3 நபர்கள் மட்டுமே தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன்களை கண்டுபிடித்து எடுத்தனர். அப்போது நிபுணர் அறிவித்தார், இனி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கையில் கிடைக்கும் ஒரு பலூனை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெயருக்கு சொந்தமானவரிடம் அந்த பலூனை கொடுங்கள். அனைவரும் ஆளுக்கு ஒரு பலூனை எடுத்து பெயருக்கு சொந்தமானவரிடம் பலூனை சேர்த்து விட்டனர். 10 நிமிடங்களுக்குள் 1000 நபர்களுக்கும் அவரவர் பலூன் கிடைத்துவிட்டது. இப்படி நம் அறிவை பயன்படுத்தி சமுதாய அமைப்புகளிலும் நாம் ஒரு சமன்பாட்டை கொண்டு வர முடியும். நமது புறச் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் பலவிதமான சட்டதிட்டங்கள், தர்ம நியாயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் புற வாழ்வில் ஒரு அறிவுபூர்வமான ஒழுங்குபாட்டை கொண்டு வர முடியும். அறிவின் துணை கொண்டு நாம் நமது புறச் செயல்களை ஒழுங்குபடுத்தும் வாய்ப்பு நமக்கு உள்ளது. நம்முடைய அகத்தை சீரமைப்பது எவ்வாறு? புறவாழ்வு என்பது
நமது கைகளில் மட்டும் கிடையாது, அது பலரோடு தொடர்பு உள்ளது. நாம் மட்டும் முயற்சி செய்து புறவாழ்வை சீரமைத்து விட முடியாது. ஆனால் அகவாழ்வு என்பது முழுமையாக நமது கைகளில் மட்டுமே உள்ளது. அதனை சீரமைக்க எவர் உதவியும் தேவையில்லை. நமது அக உணர்வுகளை நமக்கு நாமே எவ்வாறு தீர்வு செய்து கொள்வது?